மிஸ்டர் லோக்கல் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரிச்சிருக்கிற அந்த படம். ஞானவேல் நான் ரொம்ப வருஷம் பழக்கம், ஒரு 2 வருஷமாக என்னோட முதல் 2வது படம் இன்டர்நெட் நாளையில் அவர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக அந்த பிறந்த பழக்கம். இந்த படத்தில் தான் முதல் முறையாக அவருடைய ப்ரொடக்ஷனில் நான் இசையமைப்பாளராக ஒர்க் பண்ணுறேன். ஸோ இனிய ஆரம்பம், பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இந்த டக்குன்னு டக்குனுங்கிற பாட்டு ரொம்ப ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு பாட்டு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோம், நீ நினச்சான்னு ஒரு பாட்டு. இந்த ஆல்பமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அதுதான், சித் ஸ்ரீராம் பாடியிருக்காரு. ரொம்ப எமோஷ்னலாகவும், நானே லிரிக் எழுதின பாட்டு, ரொம்ப எமோஷ்னலாகவும் எனக்கு இது. இந்த பாட்டு இதுக்கு முன்னாடி எழுதி வச்சுருந்தேன், ராஜேஷ்னா தான் அதை பார்த்து எடுத்து இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு இது பண்ணார். ஜென்ரலாக ஒரு படம் ஒர்க் பண்ணுறப்ப நிறைய சாங்ஸ் ஆல்ரெடி போட்டு வச்சுருப்போம், நிறைய அப்பப்போ எனக்கு மூட் வரப்பெல்லாம் நிறைய டைப்ஸ் ஆஃப் சாங்ஸ்லாம் இருக்கும். ஜென்ரலாக ஒரு படம் ஒர்க் பண்ணுறப்போ ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். பட் ராஜேஷ்னோட அப்ரோச்சே ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ஃபஸ்ட்டு எல்லாம் கேட்டுட்டு என்ன ப்ளஸ்ஸு, எப்படி மியூசிக் அப்ரோச் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் ஒரு ஐடியா பண்ணி பர்ஃபெக்டாக கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு ஒரு 8-9 பாடல்கள் போட்டோம். 4 பாட்டு தான் படத்தில் வருது, பட் 9 பாட்டு போட்டு அதிலிருந்து எடுத்து அது ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கும் செம்ம ஜாலியாக இருக்குது. ஏன்னா சில டைம் என்ன வேணும்னு எக்ஸாக்டாக சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படி இப்படி ஒரு பீட்டரும் வந்து புஷ்ஷாக இருக்கும், நம்ம அதை ஃபிகர் அவுட், மியூசிக் டைரக்டரோட வேலையும் அதுதான். ஸோ அதை கண்டுபிடிச்சி நம்ம பாட்டு போட வேண்டியது இருக்கும். பட் ராஜேஷ்னா தெள்ள தெளிவாக அந்த இடத்துல என்ன வேணும், என்ன ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவார். ஸோ ராஜேஷ்னா கூட ஒர்க் பண்ணது இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, நிறைய கற்றுக்கிட்டோம். ஸோ ரொம்ப நன்றி, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு மிகப்பெரிய லேர்னிங் கர்வாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி ராஜேஷ்னா. இந்த படத்தில் உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். அப்புறம் சிவகார்த்திகேயனோட முதல் படம் இசையமைப்பாளராக, இதுக்கு முன்னாடி என் நண்பன் அனிருத்தோட இசையில் அவரோட படத்தில் நான் ஒரு ராப் பண்ணியிருந்தேன். இந்த படத்தில் என் இசையில் நண்பர் அனிருத் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டிரான்சிஷன் இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம்னாலும், சிவானா படத்தில் அனி மியூசிக்கில் நான் பாடினேன், இப்போ என் மியூசிக்கில் அனி பாடுறாருங்கிறது எனக்கு இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை ஏற்படுத்தி கொடுத்த இந்த படத்து மிஸ்டர் லோக்கல்ங்கிற இந்த இது வந்து ரொம்ப ஒரு அந்த அதனால் அந்த டக்குன்னு டக்குன்னு பாட்டு எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷல். இந்த படம் ஒரு ஜாலியான படம், வந்தால் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். ஒரு 2.5 hours கம்ப்ளீட்டாக காமெடி அப்படின்னு என்டர்டெயின் ஆகணும் அப்படின்னு வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக என்டர்டெயின் ஆகலாம். சம்மருக்கு கரெக்டாக ஜாலியான ஒரு வைபில் இருக்கக்கூடிய படம்.